எல்லாரும் என்னுடைய சகோதர சகோதரிகள். நான் வயசானவ சொன்னேனா? ஏன் சார் என்ன வேணும்னே கலாய்க்கிறாங்க சார். சரி, டைரக்டர் சார் இவர் சொன்ன மாதிரி முதலாவது டைரக்டர்னா யாருமே நம்ப மாட்டான். ஆனால் அவருக்கு உள்ளுக்குள்ள ஒரு எண்ணம் என்னன்னா, என்னுடைய முதலாவது படமே அவார்டு படமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணம்தான் அவருடைய மனதில் இருந்தது. அடுத்தது, இந்த படத்தில் யாருக்கும் மேக்கப் கிடையாது. அவ சொந்த உருவத்தில் தான் நடிச்சிருக்கா. ஹேர் ட்ரெஸ் கிடையாது, எந்த விதமான இதுவும் கிடையாது. சொந்த உருவத்தில் வந்து எல்லாரும் நடிச்சிருக்கா. அதை தே ஹாவ் டு அப்ரிஷியேட். சரிதானா? சரி சொல்லுங்களையா. சினிமாவில் வரக்கூடிய படம் பார்த்த உடனே இவன் நடிப்பு நன்னால, அவன் நடிப்பு நன்னால, இவன் நன்னா இருக்கா, இவளை தவிர இன்னூத்தியை போட்டிருக்கலாம், ஆக அந்த மாதிரியெல்லாம் பேசுகிறாளே ஒழிய, வாட் இஸ் த மாரல் ஆஃப் த ஸ்டோரி? நோபடி லிசன் டு தட். எல்லா படத்துலேயும் ஒவ்வொரு மொராலிட்டி டீச் பண்ணுறாங்க, அதை நம்ம கற்றுக்கணும். சின்ன குழந்தைகளுக்கும் மனசில் ஒரு உள்ளம் உண்டு. ஒரு குழந்தையை பார்த்து நீ என்ன நடிக்கிற, நீ என்னம்மா கற்றுக்கிற அப்படின்லாம் கேட்குறது கிடையாது. இன்ஜினியர் ஆகணுமா, அதாகணுமா, இதாகணுமா, டாக்டர் ஆகணுமா, இப்படியெல்லாம் கேட்குறாங்களே ஒழிய, நீ விவசாயியாக மாறுகிறாயா கேட்குறது கிடையாது. அடுத்தது, நாட்டுக்கு நல்லது செய்ய வேண்டுமானால் சினிமாவில் நடிப்பது கலைஞர்கள் அப்படி இப்படி ஏனோ தானோ என்னென்ன வேணாலும் பேசலாம், ஆனால் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வர வேண்டுமானால், ஒரு கட்டடத்தை திறந்து வைக்க வேண்டுமானால், ஏதாவது ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு ப்ரிசைட் பண்ண வேண்டுமானால் எதுக்காக ஒரு சினிமாக்காரங்களை கூப்பிட்ற? காரணம் என்ன? அப்போ சினிமாக்காரங்கள் வந்து சேரக்கூடிய இடத்துலே பப்ளிக் நிறைய வர்றாங்கங்கிறது நல்லா தெரியறது. ஆக அந்த அவர் சொல்கிற மாதிரி சினிமா கலைஞர்களுக்கு நிறைய டியூட்டி கடமைகள் இருக்கிறது. பயங்கர கூட்டம் அது இது எல்லாம் இருந்தது. அப்போது திடீர்னு ஒருத்தன் என்ன பண்ணிட்டான், ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிப்படுத்தான். ஆக்சிடெண்ட் ஆன உடனே நம்ம டைரக்டர், பிகாஸ் ஈஸ் எ லாயர், அவர் வந்து என்ன பண்ணார்னா, அந்த இடத்துலையே வண்டியை நிறுத்திட்டு எல்லா வண்டியும் ஸ்டாப் ஆகிடுத்து. நேரம் அங்கே பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனார். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அந்த வண்டியை முதல் அப்படிங்க ஆள் அனுப்புங்க சார், வண்டி அனுப்பினான், வண்டியை நிறுத்தி வச்சாங்க. என்னன்னா, ஏன் சார் நீங்கள் வண்டியை நிறுத்துறீங்க, எத்தனை பேர் போகிறது, உங்களுக்கு என்ன வந்ததுன்னு? பிகாஸ் ஐ எம் எ லாயர், எங்கே தப்பு நடந்தாலும் அங்கே கண்டுபிடித்து போலீஸில் இப்போ ஒப்படைச்சிட்டே வச்சுக்கோங்க. அந்த வண்டி எடுக்கணுமானா அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயானும். கம்ப்ளைண்ட் எழுந்தது சார் அந்த வண்டிக்கார மேலே. எழுத வச்சு அந்த வண்டியை போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் தன்னுடைய ஜேர்னியை தொடர்ந்தார் நம்ம டாக்டர். இந்த டியூப்லேயே படம் பார்க்கறது, அப்புறம் இந்த நெட்ஒர்க்கு, மண்ணாங்கட்டி, தெருப்பதியத்தெல்லாம் எனக்கு தெரியாது சார். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சிகப்பு பட்டனை அனுப்பணும், அமுக்கணும், முடிஞ்சிடுத்தோன்னா வந்ததுன்னா பச்சை பட்டன். ஆனால் இன்னைக்கு சின்ன குழந்தைகள் எதுவும் அந்த மாதிரி குழந்தைகள்லாம் உட்காந்துருக்க பாருங்க, அதுங்கிட்ட கையில் கொடுத்தா கூட இருமா, நான் விளையாடின்னு இருக்கேன், இப்போ போய் கூப்பிடுறேன், ஆ எடுத்து வை, ஓ நீ போய் டிவி பார். அந்த சாப்பாடு கூட முக்கியம் இல்லை, அம்மா சொல்கிறது கூட முக்கியம் இல்லை, அந்த இது கையில் இருந்தால் போகிறோம். இந்த குழந்தைகளுக்கு அதாவது நமக்கு தேவையானால் உபயோகப்படுத்தணும், தேவையில்லை என்றால் பக்கத்தில் ஒதுக்கி வச்சிடணும். எல்லாருமே தியேட்டரில் போய் படம் பார்க்கணும் சார். ஆனால் பணம் போட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறாரு ஒருத்தர், அவருக்கு போட்ட பணமாவது திருப்பி தர வேண்டாமா? அடுத்தது, இந்த கலைஞர்களுக்கு உண்டான அப்ரிசியேஷனு இந்த ரசிகர்கள் கைத்தட்டுறதுல தான் இருக்குது, பணம் வாங்குறதுல இல்லை. சரிதானா? அதை எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்கோ, மக்களுக்கும் எடுத்து சொல்லுங்கோ. உங்கள் பையன் வந்து ஆ ஏய் நான் இதிலே பார்த்துக்கிறேன் படம் பாப்பாப்பா, நீ வேணுன்னா தியேட்டருக்கு போ அப்படின்னா, நோ நோ நோ, பிடிச்சி ஆஃப் பண்ணி வைக்கணும் நீங்கள். அதுதான் ஒரு பேரண்ட்ஸினுடைய கடமை. புரியறதா சார்? புரிஞ்சுண்டேடா, புரிஞ்சுட்டோம்டா, வாயால் சொல்லுங்களே. ஓகே சார், எல்லாரும் இந்த படத்தை சக்ஸஸ்ஃபுல் ஆக்கணும், மீடியாஸும் அதுக்கு உழைக்கணும். மீடியாஸெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்ல படம், நல்ல படம், நல்ல படம், ஏன் நல்ல படம், எதுக்காக நல்ல படம், எல்லாத்தையும் கொண்டு ஆக்கி. அவர் இந்த இவர் சொல்கிற மாதிரி தமிழன் நாட்டில் தமிழ்தான் ஆழணுங்கிறது நம்முடைய எண்ணம் கிடையாது, ஆனால் நம்மை எல்லாரும் ஒதுக்கி வைக்கும் பொழுதோ நமக்கு என்று ஒரு சாணத்தை வேண்டும்
என்று கேட்கிறோம். அதுக்காக நீ அடுத்தவன் வரக்கூடாது, அடுத்தவன் போகக்கூடாது அப்படியான எண்ணங்கள் நமக்கு கிடையவே கிடையாது. கொடுத்து வாழ்ந்தவன் தான் தமிழன். ஆனால் இன்றைக்கி எல்லாத்தையும் இழந்து விட்டு உட்காந்துருக்கோம். அந்த நிலையை மாற்ற வேண்டும். அதுக்கு நம்ம டைரக்டர் சார் மாதிரி இருக்கக்கூடிய லாயர்ஸும் முக்கியம். படம் மூலமாகவும் கொடுக்க வேண்டும், லா மூலமாகவும் கொடுக்க வேண்டும். ஓகேயா? தானா? தேங்க்யூ.